மாணவர்களே அறிவியல் பாடத்தில் அழகு நாள் பாருங்கப்பா அணு அமைப்புங்கிற தலைப்பில் இப்போ நம்ம பார்க்குறோம் நம்மை சுற்றி காணப்படுற எல்லா பருப்பொருளையுமே அணுக்கள் மற்றும் மூலக்கூறால் ஆனது மூலக்கூறுனா என்ன அப்படின்னா ஒரே விதமான தனிமத்தோட அணுக்கள் அல்லது பல்வேறு விதமான தனிமத்தோட அழுக் அணுக்களால் ஆனது இப்போ மேஜை நாற்காலி புத்தகம் பீஸ் மற்றும் கரும்பலகை இதெல்லாம் பார்க்குறோம் இல்லையா அது எல்லாமே பலவிதமான அணுக்களால் ஆனது ஒரு அணுங்கிறது நம்ம முடி இருக்கு இல்லையா நம்ம மனித நம்மளோட முடிய காட்டிலோ முடியினுடைய தடிமன காட்டிலோ ஆயிரம் மடங்கு சிறியது அதாவது ஒன்று இன்ட்டு டென் டு த பவர் ஆஃப் மைனஸ் நைன் மீட்டர்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம பென்சிலில் இருக்கிற அணுவோட அளவு எவ்வளவுன்னு பார்த்தா ஒன்று இன்டூ டென் டு த பவர் ஆஃப் மைனஸ் டூ மீட்டர் நம்ம உடம்புல இருக்கிற ரத்த சிவப்பணு வந்து ஒன்று இன்டூ டென் டு த பவர் ஆஃப் மைனஸ் ஃபோர் மீட்டர் வைரஸ் வந்து ஒன்று இன்டூ டென் டு த பவர் ஆஃப் மைனஸ் சிக்ஸு அது தூசியெல்லாம் எல்லாம் இருக்குது இல்லையா தூசி துகள்கள் எல்லாம் அதிலே எவ்வளவு இருக்குதுன்னா ஒன்று இன்டூ டென் டு த பவர் ஆஃப் மைனஸ் செவன் மீட்டர் அணுக்கள் இருக்குது சரி இந்த அணுக்களை பற்றி டால்டன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா பருப்பொருள் வந்து மிக சிறிய துகள்களாக உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கார் அடுத்தது தாம்சன் வந்து அவர் ஒரு அணு கொள்கையை வெளியிட்ருக்காரு என்னென்னு கேட்டால் ஒரு அணுவை வந்து தர்பூசணி பழத்தோடு ஒப்பிட்ருக்கார் தர்பூசணி எப்படி இருக்கும் உள்ளே சிகப்பாக இருக்கும் அதை வந்து நேர் நேர மின்னோட்டம்னு சொல்லியிருக்காரு அதுக்குள்ள விதைகளை கருப்பருப்ப கருப்ப இருக்கும் இல்லையா அது வந்து எதிர் மின்னோட்டம்னு சொல்லியிருக்கிறாரு அடுத்தது வந்து ரூதர் போர்டு என்ன சொல்லியிருக்காருன்னா அணுவோட மையத்தில் அணு கருவானது நேர்மின் தன்மை கொண்டதாக இருக்குது அணு பெரும்பான்மையான நிறையானது அதோட மையத்தில் இருக்குது எதிர்மின் தன்மை கொண்ட எலக்ட்ரானு அணுக்கருவினை சுற்றி ஒரு குறிப்பிட்ட வட்டப்பாதையில் சுற்றி வருது அடுத்தது அணுவோட அளவோடு ஒப்பிடும்போது அணுக்கருவானது அளவில் வந்து ரொம்ப ரொம்ப சிறியதுன்னு சொல்லியிருக்காரு இப்போ நீங்கள் இந்த படங்களை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அடுத்தது இணை திறன் இணை திறன் அப்படின்னா என்னென்னா சில அணுக்கள் வந்து ஒரு எலெக்ட்ரானையும் சில அணு வந்து ரெண்டு எலக்ட்ரான் அதாவது எலக்ட்ரான் என்ன சொன்னால் தர்பூசணியில் அந்த விதை இருக்கு இல்லையா அந்த மாதிரி விதை எலக்ட்ரான் சொல்லி யார் சொல்லியிருக்காங்க யார்ப்பா சொல்லியிருக்கா தாம்சன் சொல்லியிருக்கா தாம்சன் சொன்னது என்ன தர்பூசணி பழத்தில் செகப்பல்லா வந்து நேர் மின்னோட்டம் அந்த விதை வந்து எதிர் மின்னோட்டம்னு சொல்லியிருக்காரு இல்லையா அது மாதிரி அப்போ சில அணுக்கள் வந்து ஒரு எலக்ட்ரானையும் சில அணு வந்து இரண்டு எலக்ட்ரானையும் சிலது மூணு சிலது நான்கு எலக்ட்ரானையும் பிற அணுக்களுடன் பகிரக்கூடிய தன்மை இப்போ நமக்கு ஒரு கை மட்டும் இருந்துச்சுன்னா எதிர்த்தா அப்படி இருக்கிறவங்களோட ஒரு கையோட ஒரு கையோட கை குலுக்கி பேசலாம் ரெண்டு கை இருந்தால் ரெண்டு கை குலுக்கி பேசினா இல்லையா அது மாதிரி சிலதில் ஒரு எலெக்ட்ரானும் சிலது ரெண்டு எலக்ட்ரான் மூணு நாலு அப்படி பகிரக்கூடிய தன்மையை பெற்றிருக்குது வேறு சில அணுக்கள் வந்து எந்த ஒரு எலக்ட்ரானையும் பகிரக்கூடிய தன்மையை பெறாமல் இருக்கும் அணுக்களோட இத்தகைய பண்பிற்கு தான் இணைதுன்னு சொல்கிறோம் பல்வேறு தனிமங்களோட அணுக்கள் ஒன்றோடொன்று இணையும் போது சேர்மங்களின் மூலக்கூறு உருவாகிறது இந்நிகழ்வில் நாம் தனிமங்களோட இணையதிறன் மதிப்பினை அறிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சரிம்மா இப்போ வந்து அணு அமைப்போட கோட்பாட்டின் பரிணாம வளர்ச்சியே அந்த படத்தில் இருக்குது உங்கள் புக்கிலையும் இருக்குமா அதை பார்த்துங்க இப்போ வந்து அணு கொள்கை டால்டன் சொன்னது தாம்சன் சொன்னது ரூதர் போர்ட் சொன்னது மூணு பார்த்துருக்குறோம் அடுத்தது வந்து இணையதிறன்னா என்னன்னு பார்த்துருக்குறோம் சரி இதை இந்த படத்தை பாடத்தை ரெண்டு தடவை படிச்சுட்டு இதுக்கு இருக்கிற ஒன் வேர்டுகளை எல்லாம் நோட் பண்ணி படித்து வச்சுக்கங்கப்பா அடுத்த வாரம் ஒரு நாள் நான் டெஸ்ட்டு சொல்லுவேன் சரியா ஓகே